கர்நாடகாவில் இஜாப் அணிந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் காவி துண்டுகளையும் தொப்பிகளையும் போராட்டம் முடிந்த பின்னர் ஒருவரிடம் திருப்பிக் கொடுக்கும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் கர்நாடக மாநிலம் மங்களூரில் இருக்கும் பியூ கல்லூரியில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து மாணவ மாணவியர் சிலர் காவி உடை அணிந்து வந்தனர். இதையடுத்து அங்கு இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கர்நாடகம் முழுக்க பல பியூ கல்லூரிகளில் ஹிஜாப் அணிய இஸ்லாமிய மாணவிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹிஜாப் அணியும் இஸ்லாமிய மாணவிகளுக்கு எதிராக அங்கு இந்துத்துவ மாணவர்கள் போராட்டம் நடத்தி வரும் பல இடங்களில் கலவரத்தில் முடிந்துள்ளது. உச்சகட்டமாக ஒரு கல்லூரியில் தேசிய கொடியை இறக்கிவிட்டு அதற்கு பதிலாக காவி கொடியை மாணவர் ஒருவர் ஏற்றியதால் பதற்றம் ஏற்பட்டது. இதனால் அங்கு பியூ கல்லூரிகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. உடுப்பையில் காவி உடை அணிந்த மாணவர்கள் பலர் நேற்று போராட்டம் முடிந்த பின் தங்கள் காவி உடைகள் மற்றும் தொப்பிகளை அங்கு இருந்த நபர் ஒருவரிடம் திருப்பிக் கொடுத்தனர். இந்த சம்பவம் தான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த நபர் இந்துத்துவ அமைப்பைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. இங்கு போராட்டம் நடத்திய இந்துத்துவ மாணவர்கள் நேற்று காவி துண்டு மற்றும் காவி நிறத்தில் வட இந்திய திருமணங்களில் அணிவதை போன்ற தொப்பியை அணிந்திருந்தனர். இதை அணிந்தபடிதான் இஸ்லாமிய மாணவர்களுக்கு எதிராக அவர்கள் போராட்டம் செய்தனர். இந்த நிலையில் மாலை போராட்டம் முடிந்து இவர்கள் வீட்டிற்கு திரும்பும் முன் அங்கிருந்த நபர் ஒருவரிடம் தங்களின் தொப்பிகள் துண்டுகளை திருப்பிக் கொடுத்துவிட்டு சென்றனர். அந்த நபர் இந்துத்துவ மாணவர்களை அழைத்து அவர்களிடம் இருந்து துண்டுகள் தொப்பிகளை வாங்கி ஒரு இடத்தில் குவித்து கொண்டு இருந்தார். இந்த சம்பவம் வீடியோவாக வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மாணவர்களுக்கு இந்துத்துவ அமைப்பு ஒன்றுதான் இந்த காவி துண்டுகளையும் தொப்பிகளையும் கொடுத்துள்ளதாக புகார்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான வீடியோ இணையம் முழுக்க விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியில் பேசும் ஒருவர் வந்து இங்கே தொப்பியை வையுங்கள் என அந்த வீடியோவில் பேசுகிறார். இந்துத்துவ அமைப்புகள் சில திட்டமிட்டு இந்த போராட்டத்தை நடத்துவதாகவும் காவி துண்டுகள் தொப்பிகளை மாணவர்களுக்கு வாடகைக்கு விட்டு போராட்டத்தை தூண்டி விடுவதாகவும் புகார்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்துத்துவ அமைப்புகள் சில திட்டமிட்டு இந்த போராட்டத்தை நடத்துவதாகவும் காவி துண்டுகள் தொப்பிகளை மாணவர்களுக்கு வாடகைக்கு விட்டு போராட்டத்தை தூண்டி விடுவதாகவும் புகார்கள் வைக்கப்பட்டுள்ளன. RSS அமைப்பின் மாணவர் பிரிவான ABVP அமைப்பு தான் இந்துத்துவ மாணவர்களின் இந்த போராட்டத்திற்கு பின் இருப்பதாக இஸ்லாமிய அமைப்புகள் புகார் தெரிவித்துள்ளனர். துயர் எனும் கடலில் சிக்கி தவிக்கும் வாழ்க்கை படகை கரை சேர்க்க கை கொடுக்கும் கரங்களும் கலங்கரை விளக்கம்தான். உண்மையை நிலைநாட்ட உங்களுக்கான ஓர் களம். ஏத்து பிழைப்பவர்களை எதிர்கொள்ள முடியாமல் விதியின் மீது பழி போடலாமா? விழிநீர் துடைத்து வழி தேடலாம் வா, உங்களின் கண்ணீரை துடைக்க உங்களுக்காக நான். புது பொலிவுடன் மெய்ப்பொருள் காண்பது அரிது சீசன் 2.